வழங்கவிலும் நிகழ்ச்சிக்கு அனுசரணி வழங்குவோர் சங்கர் ஃபுட்ஸ் ஆதரவுடன் ரெயின்போ ஸ்கை வழங்கும் ராக் ஸ்டார் டிஎஸ்பியின் ஓ சோல்ட்ரிகா லைவ் கன்சர்ட் இன் யூகே. சுவிஸ் விமான நிலையம் ஒன்றில் உள்ள ஓடுபாதை ஒன்றில் விமானம் ஒன்று வழுக்கிச் சென்று புல்வெளியில் இறங்கியதைத் தொடர்ந்து விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நேற்று மதியம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற தனியார் ஜெட் ஒன்று ஓடுபாதையில் இருந்து வழுக்கிச் சென்று புல்வெளியில் இறங்கியது. மழை காரணமாக விமான ஓடுபாதை ஈரமாக இருந்ததால் அந்த விமானத்தை மீட்பது கடினமாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மாலை 6:30 மூடப்பட்ட விமான நிலையம் 9:45 வரை திறக்கப்படவில்லை. அதனால் 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் 10 விமானங்கள் மிகவும் தாமதமாக புறப்பட நேர்ந்தது. ஜெனீவா விமான நிலையம் நோக்கி வந்த பல விமானங்களும் வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகளும் பெரும் அவஸ்தைக்குள்ளாக நேர்ந்தது. ஹாசாவில் இதுவரை 18 வீத கட்டிடங்கள் தரைமட்டம் ஆக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ படைக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் படையினருக்கும் இடையிலான சண்டை 2 நீடித்து வருகின்றது. ஹாசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் இதற்கு இஸ்ரேல் தரப்பு எத்தகைய இணக்கமும் வழங்காமல் தொடர்ந்து தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. இஸ்ரேல் நடத்தி வரும் வான் தாக்குதலில் ஹாசா பகுதியில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் முழுவதுமாக சிதைக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் தரைவழி தாக்குதலினால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் ஹாசாவில் உள்ள 18 வீத கட்டிடங்கள் இஸ்ரேலிய தாக்குதலில் அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரியப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்கைக்கோள் மையம் இதனை தெரிவித்துள்ளது. அதில் மே 1, மே 10, செப்டம்பர் 18, அக்டோபர் 15 மற்றும் நவம்பர் 7 எடுக்கப்பட்ட ஹாசா புகைப்படங்களையும் நவம்பர் 26 எடுக்கப்பட்ட ஹாசா புகைப்படங்களையும் ஒப்பிட்டு இந்த தகவலை ஐநா செயற்கைக்கோள் மையம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஹாசாவில் இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் 10,049 கட்டிடங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 8,243 கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளது. 19,087 கட்டிடங்கள் லேசான சேதமடைந்துள்ளன என தெரியவந்துள்ளது. உக்ரைனுடனான போர் நடவடிக்கையில் ரஷ்யா தனது 90% படைகளை இழந்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. உக்ரைனுடனான போர் தாக்குதலை ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி 24 தொடங்கியது. இதில் ரஷ்யா கிட்டத்தட்ட 360,000 ராணுவ வீரர்களை சண்டையிட களமிறக்கியது. அத்துடன் 3,100 டாங்கிகளையும் உக்ரைனுடனான தாக்குதலுக்கு ரஷ்யா களமிறக்கியது. இந்நிலையில் சமீபத்தில் வெளியாகியுள்ள அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் உக்ரைனுடனான போரின் ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா களமிறங்கிய ராணுவ வீரர்களில் 90% வீரர்களை இழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. அந்த வகையில் உக்ரைன் போரில் கிட்டத்தட்ட 315,000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரில் வீரர்கள் இழப்பு, கவச வாகனங்கள் மற்றும் போர் ஆயுதங்கள் இழப்பு ரஷ்யாவின் ராணுவ நவீனமயமாக்கலை 18 பின்னுக்கு தள்ளிவிட்டது என அறிக்கையை குறிப்பிட்டு ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்தது. அதே சமயம் வீரர்களின் அதிகப்படியான இழப்புக்கு காரணமாகவும் போரை தொடர்ந்து முன்னகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயத்திலும் தகுதிகள் குறைந்த வீரர்களை படையில் ரஷ்யா சேர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் கடவுளின் கோபத்துக்கு உள்ளாகும் என துருக்கி நாட்டு MP நாடாளுமன்றத்தில் காட்டமாக பேசிவிட்டு மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் படையினர் இடையேயான போர் தாக்குதலானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் துருக்கியின் செயல்பாடு குறித்து துருக்கி நாட்டின் நாடாளுமன்றத்தின் MP ஹசன் பித்மெச் காட்டமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வரலாறு அமைதியாக இருந்தாலும் உண்மை எப்போதும் அமைதியாக இருக்காது என அவர் துருக்கி அரசை விமர்சிக்கும் வகையில் பேசினார். அத்துடன் இஸ்ரேலை குறிப்பிட்டு பேசிய அவர், எங்களை அகற்றிவிட்டால் பிரச்சனை இருக்காது என அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் தவறுகளின் துன்பத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. வரலாற்றில் இருந்து நீங்கள் தப்பிவிட்டாலும் கடவுளின் கோபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என கோபத்துடன் பேசினார். மிகவும் ஆக்ரோஷமாக உரையாற்றிக் கொண்டிருந்த MP உரையின் நடுவிலேயே நாடாளுமன்றத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு உருவானது. இந்த கட்சிகள் நேரலையில் ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருந்த நிலையில் MP ஹசன் பித்மெச் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் என கூறப்படும் நிலையில் அவர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக துருக்கி சுகாதார அமைச்சர் பரத்தின் கோஹா தெரிவித்துள்ளார்.
காசாவில் இறுதி வரை இஸ்ரேல் ராணுவத்தின் போராட்டம் தொடரும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறியுள்ளார். போர் நிறுத்தத்திற்கு சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து சண்டையிடும் என்று அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறியுள்ளார். இறுதிவரை போராட்டம் தொடரும் என்று கூறிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, மிகுந்த வேதனையுடன் இதை சொல்கின்றேன், சர்வதேச அழுத்தங்களால் எம்மை தடுக்க முடியாது, வெற்றி வரும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று கூறியுள்ளார். காசாவில் உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச்சபை செவ்வாய்க்கிழமை கட்டாய தீர்மானத்தை நிறைவேற்றிய சிறிது நேரத்திலேயே நெதன்யாகுவிடமிருந்து இந்த அறிக்கை வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச ஆதரவு இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் ஹமாஸுக்கு எதிரான போரை இஸ்ரேல் தொடரும் என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் எலிஹோகன் கூறியுள்ளார். இஸ்ரேல் சர்வதேச ஆதரவை இழந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியதை அடுத்து வெளியுறவு அமைச்சர் இந்த கொள்கையை தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமைச்சரவையை கலைக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோரியுள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செல்வின் டிசம்பர் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் அவரது அமைச்சரவை மற்றும் ஜனாதிபதி ஐசக் ஹர்ஷாக் ஆகியோரை சந்திப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. முற்றிலும் ஒழித்து வைக்கப்பட்டுவிட்டதாக மருத்துவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கும் சில நோய்கள் அவ்வப்போது தலைகாட்ட துவங்கியுள்ளன. அதுவும் மருத்துவ உலகில் இவ்வளவு முன்னேற்றம் கண்ட பிரித்தானியாவிலேயே அந்த நோய்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதுதான் ஆச்சரியம். பெண்ணோய் என அழைக்கப்படும் சிபிலிஸ் சமுதாயத்தின் கீழ்நிலையில் வாழ்பவர்களை தாக்கும் நோய் என கருதப்படும் ஹாச நோய் போன்ற நோய்களுடன் தற்போது டிப்தீரியா எனும் பழங்கால நோய் தொற்று தலைகாட்ட துவங்கியுள்ளது. இது இங்கிலாந்தில் ஆரம்ப பள்ளியொன்றில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு இந்த டிப்தீரியா எனும் பழங்கால நோய் தொற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. உலக நாடுகளில் பெரும்பாலானவற்றில் தற்போது இந்த டிப்தீரியா முதலான நோய்களை தவிர்க்கும் வகையில் குழந்தைகளுக்கு முத்தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே பெரும்பாலான குழந்தைகள் இந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடையவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே அந்த மாணவர்களுக்கு எப்படி அந்த நோய் வந்தது என்பது குறித்து ஆராய்ந்து வரும் அறிவியலாளர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். அந்த மாணவருக்கு டிப்தீரியா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ள அதிகாரிகள் யாருக்காவது இந்த நோய்க்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள். யாராவது முறையாக முழுமையான தடுப்பூசி பெறவில்லையானால் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளுமாறும் இந்த நோய் பரவலை தடுக்க அதுவே சரியான நடவடிக்கை என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். பயங்கரமாக பரவக்கூடிய தொற்று நோயான டிப்தீரியா ஒரு காலத்தில் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒரு நோயாகும். ஆனால் 1940களில் இருந்து அதற்கெதிரான தடுப்பூசி வழங்கப்பட்டு வருவதால் தற்போது அது அபூர்வமாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.